வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இன்னைக்கு நாம் செல்வ செழிப்பை தரக்கூடிய குபேர விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இது தாங்க வந்து நம்ம பெரியோர்களோட வாக்கு. உண்மைதான், நம்ம லைஃப்பில் வரவே கூடாத கஷ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது அபிராமி அந்தாதி 54வது பாடலில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நினைக்குவீரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே. நம்ம கஷ்டோன்னு போய் ஒருத்தவங்க கிட்ட நிற்கிற நிலமை நம்மளுக்கு என்றைக்கும் வந்துடக்கூடாது. அதுவும் பணத்துக்காக போய் யார் வாசல்லையும் நம்ம நின்றக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலாகவும் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வழிபாடு முடியும் போதும் ஆண்டவன்கிட்ட முதல்ல கேட்குறது தனத்தை தான் கேட்குறோம். வழிபாடோட நிறைவாக வர்றதே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும். ஏன்னா தனம் இருந்துருச்சு அப்படின்னாலே இந்த காலத்தை பொறுத்த மட்டில் கல்வியை கூட விலைக்கு வாங்க முடியுது. பள்ளிக்கூடம் போகணுன்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வேணும். தளர்வறியாத மனத்தை தரக்கூடியதும் பணமாக தான் இருக்குது. ஸோ அந்த பணத்தை தரக்கூடிய குபேரர் லக்ஷ்மி இவங்களை பற்றியெல்லாம் நிறைய பதிவுகள் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய குபேரர் விக்கிரகங்கள் மற்றும் லக்ஷ்மியோடது, அப்புறம் இதை தவிர என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம லக்ஷ்மி அனுக்கிரகத்துக்காக, பண வரவுக்காக நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பண வரவுக்காக நம்ம லக்ஷ்மி குபேரர் வழிபாடு எல்லாமே செய்கிறோம். ஆனாலும் நம்ம வழக்கமாக இதை ஒரு வழக்கப்படுத்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. ஆதிசங்கரர் எழுதிய கனகதாரா ஸ்தோத்திரம், அது சமஸ்கிருதத்தில் தான் அவரால் பாடப்பெற்றது. கண்ணதாசனால் அதை தமிழில் மொழிபெயர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இப்போ நிறைய பேர் பாடி அது யூடியூப்பில் கூட நிறைய வீடியோ இருக்குது. கனகதாரா ஸ்தோத்திரம் இன் தமிழ்னு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்வு பூர்வமாக நம்ம மனசுக்குள்ளே வாங்கி அதை நம்ம உக்காந்து தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை. வீட்டில் லேடிஸ் வந்து சமைச்சிக்கிட்டே கூட அந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த உங்களுக்கு பிடிச்ச சாமி வேண்டிக்கிட்டே நீங்கள் அதை கேட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதை நான் என்னோடய லைஃப்பில் நிறையவே நான் உணர்ந்திருக்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே தினமும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் நானும் கேட்டுட்ருக்கேன். அதனால தான் என்னால் அதை பற்றி உங்ககிட்ட பேசவும் முடியுது. இப்போ நாம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்குறது தனலக்ஷ்மி மேலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குபேரர், அப்புறம் குபேரரோட மனைவி சித்திரலேகா. அவங்களோட பார்த்திங்கன்னா நிறையா பொற்குடம், தங்க காசு இதெல்லாம் கொட்டி இருக்கிற மாதிரி அமைப்புள்ள ஒரு தனலக்ஷ்மி குபேரர் சிலையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா அதோட சைடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் செல்வம், செல்வம் கொட்டி கிடக்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த விக்கிரகம் குபேர பூஜைக்காக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுவும் தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் வந்து எங்கேயுமே கிடைக்கல, அந்த அளவுக்கு வந்து பயங்கர டிமாண்டாக இருந்தது. அதுலேயே சின்னதாக தனலக்ஷ்மி ஒரு தாமரை தண்டில் லக்ஷ்மி இருக்காங்க. மறுக்கீழ குபேரர், குபேரரோட மனைவி. இது கொஞ்சம் சின்னதுங்க, வந்து கொஞ்சம் சின்னது. சின்ன பூஜையரை தான் இருக்குது அப்படின்றவங்க கூட இதை வந்து வச்சு வாங்கி வச்சு வழிபடுற மாதிரி சின்னது தான். அதே மாதிரி ஆமை மேலே குபேர விளக்கு, இதுவும் வந்து ரொம்ப பேர் தேடி வந்து வாங்குறாங்க. ஆமை மேலே குபேரன் இருக்கிற மாதிரி, குபேர விளக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் நிறையா சைசஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இருக்கிறதுலே பெருசு வந்து 370 ரூபாய், அது மாதிரி 130, 230, 100 ருபீஸ்க்கெல்லாம் கூட இந்த ஆமை மேலே இருக்கக்கூடிய குபேர விளக்கு நமக்கு கிடைக்கும். இதுவும் குபேர விளக்கு தான், ஜோதி குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுலயும் நிறைய சைசஸ் இருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் குபேர விளக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரை லிட்டரு முக்கால் லிட்டரு எண்ணெய் ஊத்துற அளவுக்கு கூட நமக்கு வந்து பெரிய பெரிய குபேர விளக்கு கூட இருக்குங்க. இது நான் சும்மா இன்னைக்கு உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சிட்டு இருக்கிறோம். இதை தவிரவும் நிறைய இருக்கு. அது மாதிரி மேலே கணபதி, லக்ஷ்மி, கீழே குபேரர், இங்கே ஆமை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாவி, குபேரரோட வாகனமான கீரிப்புள்ள இருக்கும். அப்புறம் பொற்கூடம் இருக்கு. இதுவும் வந்து நிறைய பேர் தேடி வந்து கேட்குறாங்க. லக்ஷ்மியும் கணபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய கீழே குபேரர் இருக்கிறதும் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. இதுலேயே ரொம்ப சின்ன சைஸ், எனக்கு சிம்பிளாக என்னோடய பட்ஜெட் இவ்வளோதான், இதுக்குள்ளே இருந்தால் போதும்னா இதிலே விட சின்னதும் இருக்குது. லக்ஷ்மியும் குபேரரும் இருக்கிறது. மேலே லக்ஷ்மி இருப்பாங்க, அங்கே இருந்து பொற்காசு கொட்டிகிட்ருக்கோம், பக்கத்தில் குபேரர் இருப்பார். அதை மாதிரி இதுதான் குபேரர் லக்ஷ்மி காயின். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதாவது அந்த குபேர எந்திரத்தில் உள்ள எண்கள் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ பட்ஜெட்டுக்காக பார்க்குறவங்க இதை வாங்கிப்பாங்க. இது வந்து சின்ன சைஸு தான், ஒரு திருப்பித்தானே போட்டு ஏற்ற போகிறோம். ஸோ நல்லா எரியும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ பெருசாக வந்திருக்குங்க, அஷ்டலக்ஷ்மி வச்சு குபேர விளக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்திருக்கு. காயினோட அழகாக அது மாதிரி குபேரர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக தனியாக இந்த குபேரர் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதுலேயே பெரிய சைஸு இந்த குபேரர் 5 இன்ச்சு. ஆக்சுவலி இது வந்து 3 இன்ச்சு, இது வந்து 5 இன்ச்சு குபேரர். இங்கே இருக்கிறது எல்லாமே குபேர விளக்குகள் தான். இதில் நிறைய சைசஸ் இருக்குது, எல்லாத்தையும் காட்ட முடியாது. அதனால் சும்மா இன்றைக்கி சாம்பிளுக்காக காமிச்சிருக்கிறோம். அது மாதிரி இந்த விளக்கு விளக்கு கடையில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இந்த காமாட்சி விளக்கு பார்த்தீங்கன்னா இதே தான், நம்ம இங்கே பார்த்துருக்கிற அத்தனையுமே இதில் வந்துடும். இந்த ஒரு விளக்கில் அத்தனையுமே வந்துடும். மேலே தனலக்ஷ்மி, கீழே குபேரர், குபேரர் மனைவி சித்திரலேகா, கற்பக விருட்சம், காமதேனு, பொற்குடம், சங்கநிதி, பதுமநிதி, பொற்குடம், இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் குபேரனுக்குள்ள அத்தனை அம்சமும் இந்த ஒரு விளக்குலயே வந்துருது. ஆனா இந்த விளக்கு சின்னதா கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா இது சின்னதா கிடைக்காது, ஏன்னா இவ்வளவு டீடைல் கொடுக்கணும்னா இது ஓரளவுக்கு பெருசா இருந்தா தான். இது எவ்வளவு பெருசா இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நம்மளோட குறைஞ்சது இது வந்து 7 இன்ச்சுக்கு மேலங்க, 7 இன்ச்சுக்கு மேல இருக்கும் இந்த விளக்கு. நல்லா நிறைய எண்ணெய் விட்டு ஏத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இந்த விளக்கு இருக்கும். இந்த விளக்கோட விலை பார்த்தீங்கன்னா 1475 ரூபாய். இதுவும் நம்மளோட விளக்கு கடையில எப்பவுமே அவைலபிளில் இருக்கும். அதே மாதிரி குபேர விளக்குலேயே இது பிளெயினாக எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக இருக்குது. இதுலேயுமே நிறைய சைசஸ் இருக்குது. இது மாதிரி லக்ஷ்மியும் குபேரரும் தனியாக ஏக பீடத்தில் இருக்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அதுவுமே நம்மளோட விளக்கு கடையில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர கலசம், அதாவது நிறை கலசம்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்திருக்கு. ஸோ அதிலிருந்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க. ஒரு மனை, அதுக்கு மேலே ஒரு கலச சொம்பு மாதிரி, இது வந்து மாவிலை மாதிரி, மாவிலை மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியது. அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கிற மாதிரி நிரந்தர கலசம்னு இதுக்கு பேர். ஸோ இதுவும் நம்மளோட கடையில் அவைலபிள் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி கலட்டி மாற்ற மாதிரி வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி கலசமும் வாங்கிக்கிறாங்க. இதில் விநாயகர் வச்சு, லக்ஷ்மி வச்சு எல்லாமே கலசம் இருக்குது.
இன்னைக்கு நாம் விளக்கு கடையில் உள்ள லக்ஷ்மி குபேர விக்கிரகங்கள் மற்றும் விளக்குகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம். இதெல்லாம் விட நான் முதல்ல சொன்ன மாதிரி கனகதார ஸ்தோத்திரம் எல்லாருமே கேளுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. அதில் ஒரு வரி வருங்க, அரவிந்த மலர் போல அழகிய கண்ணனின் ஆனந்த காதலி நீ அப்படின்னு லக்ஷ்மியை சொல்வாங்க. அரவிந்த மலர் போல ஆனந்த கண்ணனின் அழகிய காதலி நீ, ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் உழல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டில் அந்த வரி வரும். உண்மையிலே அதை உணர்ந்து கேட்குறவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நிறைய பேர் குபேர விளக்குகளை பற்றி கேட்டதுனால தான் இந்த பதிவு வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் இன்னும் என்னென்ன வீடியோ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த பொருள் இங்கே உள்ள லக்ஷ்மி குபேரர் விக்கிரகம் எது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.